வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி வார்டு எண் 31 பாரதி நகரில் ₹42 லட்சம் மதிப்பீட்டில் தரைமட்டம் நீர்த்தேக்க தொட்டி அடிக்கல் நாட்டு விழா கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான நீலகிரி மாவட்ட மக்களால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்கள் கலந்து கொண்டு இதனை துவங்கி வைத்தார் என்றும், இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தோ ரவி, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ப அருண்குமார், காரமடை ஒன்றிய செயலாளர் திரு எஸ் எம் டி கல்யாண சுந்தரம், திரு சுரேந்திரன், நகரமன்ற தலைவி திருமதி மெஹரிபா பர்வீன், துணை தலைவர் திருமதி அருள் வடிவு மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும், இதை போல மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு புதிய குடிநீர் வழங்கும் திட்டம், விளாமரத்தூர் நீரோட்டம் நிலை அமைப்பும் இடத்தையும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்கள் பார்வையிட்டார்கள் என்றும் தெரிவித்தார்கள். உடன் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தோ ரவி, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ப அருண்குமார், கருமடை ஒன்றிய செயலாளர் திரு எஸ் எம் டி கல்யாண சுந்தரம், திரு சுரேந்திர, நகர் மன்ற தலைவர் திருமதி மெஹரிபா பர்வீன், துணை தலைவர் திருமதி அருள் வடிவு மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த போது, மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கின்ற நெல்லித்துறை ஊராட்சியில் விளாமரத்தூர் என்ற இடத்தில் மேட்டுப்பாளையம் முழுக்க ஒரு நிறைவான தன்னிறைவடைந்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரிடத்திலேயும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முறையில் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களும் 23 கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் வழங்கி மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு முழுமையான ஒரு குடிநீர் திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான களப்பணிகளை நகராட்சியுடைய ஆணையர், நகராட்சியுடைய பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடும் ஏனைய உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகளோடும் பார்வையிட்டோம். இந்த திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றி இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு வணக்கத்துக்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் இந்த மாவட்ட மக்களின் சார்பில், இந்த மேட்டுப்பாளையம் நகர மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தகவலை மேட்டுப்பாளையம் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.